இன்றைக்கி வீடியோ ஒரு சின்ன கதை சொல்லி ஆரம்பிக்கலாம். எல்லா கதையிலையும் வர மாதிரி ஒரு ஊர்லன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் அழகான ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ரெண்டு சின்ன பசங்க வாழ்ந்து வராங்க. அவங்க ரெண்டு பேருமே டெய்லி ஸ்கூலுக்கு நடந்து போகிறது தான் அவங்களுடைய வழக்கம். அவங்க ஸ்கூல் பக்கத்துலேயே நிறைய குதிரைகள் வளர்க்கப்படுது. அதில் ஒரு குதிரைக்கு மட்டும் போதுமான கவனிப்பு தரல. ஏன்னா அந்த குதிரைக்கு ஒரு கால் சரியில்லாமல் இருக்குது. வறுமையின் காரணமாக அந்த முதலாளியோட அந்த குதிரைக்கு போதுமான உணவை அவங்களால தர முடியும். இதை டெய்லியுமே அந்த வீட்டில் இருக்க சின்ன பையன் நல்லாவே கவனிக்கிறான். அவனுக்கு அந்த குதிரைக்கு ஒரு நல்ல உணவு தரணும்னு தோணுது. அதனால மறுநாள் அவனுடைய வீட்டில் யாருக்குமே தெரியாம அவனுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்க பாக்கெட்ல கொள்ள அவனால் முடிஞ்ச அளவு நிரப்பி எடுத்துட்டு வரான். அன்னைக்கு ஸ்கூலும் முடியுது. அவன் அது போய் எப்படியாவது அந்த குதிரைக்கு தரணும்னு சொல்லிட்டு அந்த குதிரை இருக்க இடத்துக்கு அவன் போறான். ஆனா திடீர்னு அவனுக்கு என்னன்னு தெரியல, புரியாத ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த குதிரைக்கு பக்கத்துலயே அந்த குதிரையோட முதலாளி இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவனுக்கு வந்த பயத்துல அவன் அங்க குள்ள அப்படியே கீழே போட்டு அந்த இடத்த விட்டு ஓடிப்பான். அதே சமயத்துல அந்த சிறுவனுடைய அண்ணனுக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சிறுவனுடைய அப்பாவுக்கு புகைப்பிடி வரப்படுவாங்க. இதை பல தடவை இந்த சிறுவனுக்கு காமிச்சிருக்காங்க. அந்த சிறுவனுடைய அண்ணனுக்கு அவங்க அப்பா புகைப்பிடிக்கிற ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அதனால அவனுக்கு இது தப்புன்னு தெரிஞ்சு கூட புகைப்பிடிக்க பயம்ன்ற ஒண்ணு இருக்கு. நல்லது செய்யறப்பையும் பயம் வருது, கெட்டது செய்யறப்பையும் பயம் வருது. அப்போ இந்த உலகத்துல பசி தாகம் போலதான் பயமும் இருக்கு. அதனால இந்த பயத்தை காட்டி உங்களுடைய லட்சியத்தை இழந்துடாதீங்க. ஒருவேளை பயம்ன்ற ஒண்ணு நமக்கு எல்லாமே போயிடுச்சுன்னா நமக்கு எது கெட்டதுன்னு தெரியாம போயிடும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பயப்படுறப்போ ரெண்டு நிமிஷம் யோசிங்க. இந்த பயம் உங்களுக்கு நல்லது தருதா கெட்டது தருதான்னு. ஒருவேளை இந்த பயத்தினால உங்களுக்கு தீங்கு தான் விளைவிக்க போகுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை நிறுத்திடுங்க. பயத்துக்காக பயத்தினாலேயே தன்னுடைய ஆசையை மறந்து இங்க கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால நான் கடைசி என்ன சொல்றேன்னா, பயத்துக்காக பயந்து வாழ்றவங்க நார்மல் பர்சன், அந்த பயத்தையே எதிர்த்து வாழ்றவங்க தான் எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன். நீங்க நார்மல் பர்சனா எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சனா?